பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகி பகவான் ஒரு அழகான குயில் போலே எப்படி குயிலானது மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து அழகான இசையை எழுப்புமோ அதே போல வால்மீகி பகவானும் கவிதா சாகாம் கவிதை என்கிற உயர்ந்த மரத்தை ஏறி மகா ஆதி காவ்யம் என்று போற்றப்படுகிற ஸ்ரீ ராமாயணத்தை தான் இயற்றினார் அந்த இராமாயணத்தில் ராமன் முதலான கதாபாத்திரங்கள் என்னென்ன நினைத்தார்களோ என்னென்ன செய்தார்களோ என்னென்ன கண்டார்களோ அது அனைத்தையுமே தான் அறிந்து வால்மீகி எழுதி கொண்டு வந்தார் அந்த கிரமத்தில் சுந்தர காண்டத்தினுடைய பதினேழாவது சர்க்கத்திலே ஹனுமான் சீதையைக் கண்ட பிறகு அந்த அசோகவனத்தில் சீதையை சுற்றி இருக்கும் எல்லாம் கண்டதை தான் வால்மீகி விவரிக்கிறார் என்ன ராட்சசிகள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் சீதையை எப்படி துன்புறுத்தினார்கள் என்று பார்க்கலாம் திதிருஷமானோ வைதேகிம் ஹனுமான் மருதாத்மஜா சததர்ஷ அபிதூரஸ்தாகா இராட்சசீஹி கோரதர்ஷனாக சீதையை இன்னும் நன்றாக பார்க்க வேண்டும் அருகில் பார்க்க வேண்டும் என்பதற்காக சற்று இறங்கி வந்து ஹனுமான் அருகில் வந்து பார்க்கத் தொடங்கினார் அப்போதுதான் சீதையை சுற்றி இருக்கக்கூடிய அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் இப்படி அப்படி சென்று கொண்டும் இருக்கும் இராட்சசிகள் அனைவரையும் கண்டார் இராட்சசிகள் கோர தரிசனாக பார்ப்பதற்கே கோரமானவர்களாக வாயிலும் மிகவும் க்ரூரமான வார்த்தைகளை உடையவர்களாக மனதிலும் தவறான எண்ணங்களை உடையவர்களாக இருந்தார்கள் பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய கிரௌரியம் உடலில் கோரமாக முகத்தோடு இருக்கிறார்கள் உடல் விகாரமாக உள்ளது என்றெல்லாம் இந்த இடத்திலே வர்ணிக்கிறார் அது மட்டும் இராட்சசர்களுடைய இயற்கை கிடையாதே அகத்தில் உள்ளதுதானே முகத்தில் தெரியும் அகத்திலே மனதிலே அவர்கள் பல தவறான எண்ணங்களை கொண்டிருந்தார்கள் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் சம்ஸ்ருதாகா என்று கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார் அசுரர்கள் என்னென்ன குணங்களோடு இருப்பார்கள் என்றால் அகங்காரம் நான் உயர்ந்தவர் என்கிற கர்வம் குரோதம் கோபம் காமம் ஆசை தர்ப்பம் அதிகமான மதம் இதை போன்ற எல்லா தீய குணங்களையும் மனதில் உடையபடியால் தான் உருவமும் அப்படியே அதற்கு ஏற்ப இருந்தது செயல்களும் அதற்கு ஏற்ப இருந்தன அப்ப நாமும் இந்த உலகத்தில் இருக்கும்போது போது நம்மை சுற்றி ராட்சசிகள் யாரும் இல்லையே ராட்சசர்கள் யாரும் இல்லையே கோரமானவர்கள் இல்லையே என்று நாம் ஆனந்தப்பட முடியாது பயமில்லாமல் இருக்க முடியாது யாருக்கெல்லாம் மனதில் தவறான எண்ணங்கள் உள்ளனவோ அவர்களை கண்டு அறிந்து அவர்களிடத்திலிருந்து நாம் நம்மை விலக்கி கொள்ள வேண்டும் ஆனால் சீதைக்கு அந்த கஷ்டம் கிடையாது நமக்காவது அழகான தோற்றத்தில் கூட தீயவர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம் சீதைக்கோ கோரமான தோற்றத்தை உடைய இராட்சசிகள் எழுநூறு இராட்சசிகள் அவளை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஏகாட்சீம் ஏக ச கரண பிராவரணாம் ததா அகரணாம் சங்கு கரணாம்ச்ச ச கோச்வாச நாசிகாம் ஏகாட்சி ஒரு திக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருந்தது மற்றொரு கண்ணை காணும் ஏக கரணாம்ச ச ஒரு திக்கு ஒரு காது உள்ளது மற்றொரு காதை காணும் மற்றொரு திக்கு கரணப் பிராவரணாம் காது பெருசாக முகத்தையே மூடும் அளவுக்கு உள்ளது மற்றொருத்திக்கு கூர்மையான காது உள்ளது சங்கு கரணாம் சங்கத்தை போன்ற காது உள்ளது ஒருத்திக்கு மூக்கு நீளமாக உள்ளது ஒருத்திக்கு மேல் நோக்கி வளைந்து உள்ளது பற்களெல்லாம் பற்களாக வளர்ந்துள்ளன பார்ப்பதற்கே கருப்பாக கொடூரமாக இருக்கிறார்கள் ஹ்ரஸ்வாம் ச குப்ஜாம் ச விட்டாம் வாமனாம் ததா குள்ளமாகவும் உயரமாகவும் வக்கரமாக தாங்கள் மடிந்து பலவாறு கௌட்டில்யத்துடனும் அதே போல மிக குள்ளமானவர்களாகவும் வாமனன் வாமனன்னா மிக குள்ளமானவர்கள் அப்படிப்பட்டவர்களாகவும் வெவ்வேறு முறைகளில் வெவ்வேறு வகைகளில் இராட்சசிகளை கண்டார் ஆனால் அனைவரும் குரோதத்தோடு மிகுந்த கோபத்தோடு சீதையை துன்புறுத்த வேண்டும் வணன் இட்ட ஆணை இவள் மனதை மாற்றுவது உங்கள் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார் ஆணையை மீறினால் சீதையை கொள்வதற்கு முன்னால் ராவணன் இவர்களை கொன்று விடுவார் அதனால் தாங்களுக்கு முடிந்தவரை ராவணனின் ஆணையாலே சீதையை துன்புறுத்தி வந்தார்கள் கராலாம் புக்ன வக்ராம் ச பிங்காட்சியும் விக்கிருதனாம் விகிருத்தாஹ்பிங்களாக் காளீஹி குரோதனாகா கலகப் பிரியாகா குரோதத்தை உடையவர்களாக கலகப்பிரியர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு அந்த கலகமே பிடித்து உள்ளது சிலருக்கு எல்லாம் இட்டபடிக்கு எப்படி நாம் திட்டமிட்டிருந்தோமோ அதன்படி நடந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை பிடித்திருக்கும் சிலருக்கு கலகப்பிரியர்கள் நாரதரை பற்றி சொல்வாளே தவறான உக்தி நாரதர் கலகப்பிரியர் கிடையாது ந ந ர என்றால் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவின்மையின் அர்த்தம் அந்த அறிவின்மையை போக்குகிறார் எங்கெல்லாம் சந்தேகம் ஒரு கலக்கம் இருக்கிறதோ அங்கு வந்து இறுதியில் நாரதர் பதில் அளிக்கிறார் சமாதானம் கூறுகிறார் அப்ப கலகப்பிரியர்களாக சண்டை போடுவதிலும் ஒரு அறியாமை இருப்பதிலும் ஆனந்தப்பட்டார்கள் ராட்சசிகள் கலகப்பிரியாக காலாயச மகாசூல கூட்ட முதற்கர தாரிணகா வெவ்வேறு வகையான ஆயுதங்களை எல்லாம் தரித்து கொண்டு சிலர் பல்லிலேயும் காதிலேயும் சில ஆயுதங்களை குத்தி கொண்டிருந்தார்கள் உடலில் ஆங்காங்கு சில லோகிதங்களாலே குத்தி வைத்திருந்தார்கள் இதெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது இப்பேற்பட்ட பயங்கரமான காட்சிக்கு நடுவிலே ஒரு அழகான வஞ்சிக்கொடி போன்ற சீதை தான் மட்டும் ஒளியோடு இருந்தாலும் சுத்தி இருப்பவர்கள் அனைவரும் தீய எண்ணம் தீய நடத்தை தீய வார்த்தைகள் தவறான ஒரு அழகில்லாத ஒரு தோற்றத்தோடு இருந்தார்கள் சீத்தை மட்டும் தூய்மையான எண்ணம் தூய்மையான பேச்சு தூய்மையான செயல் அதே போல அழகான வடிவத்தோடு தான் இருந்தாள் பூஷணை ருத்தமை ருஹீனாம் பர்திரு வாத்சல்ய பூஷிதாம் சதாம் பர்திருகே யுக்தாம் அயுக்தாம் ராட்சசாம் வசே சீதை நடுவில் இருக்கும்போது எந்த ஆபரணம் அவளுக்கு இருக்கவில்லை பூஷணை உத்தமைர் ஹீனாம் சிறந்த ஆபரணங்கள் அவள் எப்படிப்பட்ட ஆபரணங்களை தரித்திருக்க வேண்டுமோ அதை போன்ற ஆபரணங்கள் எதுவுமே அவளுக்கு காணப்படவில்லை ஆனால் பர்திரு வாத்சல்ய பூஷிதாம் ஒரே ஒரு முக்கியமான ஆபரணம் அவளுக்கு இருந்ததாம் பர்திரு வாத்சல்யம் தன்னுடைய கணவனான ராமனிடத்தில் மிகுந்த பக்தி வைத்திருந்தாள் பக்தி என்பதுதானே ஆத்மாவுக்கான ஒரு ஆபரணம் நாம தோடு கடுக்கன் மோதரம் ஒட்டியானம்னு எத்தனை போட்டுண்டாலும் வெளியே இருக்கக்கூடிய உடலை அலங்கரிக்கிறோம்னு அர்த்தம் உடலை அலங்கரிப்பதை விட ஆத்மாவை அலங்கரித்தால் தானே பகவான் ஆசைப்படுகிறார் இந்த ஆத்மாவுக்கு என்ன சிறந்த அலங்காரம்னால் பக்தி சித்தாஞ்சனேன மனசு விலசத்தாக்ஷா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடம் வீக்ஷமானா என்று தெரிவிப்பார்கள் பகவான் எங்கோ வேதந்திலும் வேதாந்தங்களிலும் கூறப்படுகிறார் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வெளிக்கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ள முடியாது உட்கண் மனதுன்னு சொல்லுகிறோம் அதுதான் உட்கண் அந்த மனதால் தான் பார்க்க வேண்டும் மனதால் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு அலங்காரத்துக்கு மை இடுவோம் இல்லையோ அதை போல பக்திங்கிற மையை இட்டுக்கொள்ள வேண்டுமா வெளிக்கண்ணாக இருந்தால் மையை பூசிவிடலாம் மனதுக்கு எந்த மை பூசணும்னால் பக்தி என்கிற மையை மனதில் பூச வேண்டும் பூசிவிட்டால் அந்த கண்ணை கொண்டுதான் பகவானை நாம் பார்க்க முடியும் அப்ப ஜீவாத்மாவுக்கு ஆபரணம்னு சொன்னால் அது பக்தி ஒரு ஜீவாத்மா முக்தி அடைகிறாரே முதலில் இங்கே அவருக்கு திருக்கல்யாணம் நடந்து விடுகிறது அதற்கு பிறகு இங்கிருந்து புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்லுகிறார் பொதுவாக பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போதும் திருமணம் ஒரு இடத்தில் நடந்துவிடும் பொதுவாக பெண்ணினுடைய கிராமம் எதுவோ அங்கு நடந்துவிடும் அங்கிருந்து அந்த பெண்ணை தங்கள் வீட்டுக்கு புக்ககத்துக்கு அழைத்து செல்வார்களே அப்போது அவளுக்கு அலங்காரம் செய்து எல்லா சீர்வரிசையும் வைத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் அழைத்து செல்ல வேண்டும் அதே போலத்தான் இந்த ஜீவாத்மாவுக்கும் ஒரு திருக்கல்யாணம் நடக்கிறது அதற்கு பிறகு புகுந்த வீட்டுக்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார் இங்கிருக்கும் இருக்கும் போது பஞ்சசம்ஸ்காரம் சமாஷயனம்னு சொல்றோமே ஒரு ஆச்சாரியன் மூலமாக நமக்கு சங்க சக்கரங்களை பொறித்து கொள்ளுகிறோமே அப்போதுதான் பகவானிடத்தில் சரணாகதி செய்கிறோம் அப்போதே திருக்கல்யாணம் நடந்து விடுகிறது இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவுக்கே அடிமை இவனை தவிர வேறு எவனுக்கும் இவன் உரித்தவன் அல்ல என்று கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படிப்பட்ட தொடர்போ அந்த தொடர்பு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இந்த இடத்தில் உறுதி செய்யப்படுகிறது அப்ப பஞ்சசம்ஸ்காரம் சம்ஸ்காரம் நடக்கும் போது தாங்க திருமணம் நடந்து விட்டது அதற்கு பின்னால் இங்கிருந்து முக்திக்கு செல்லுகிறோம் என்னால் அது ஒரு பெண்ணை புகுந்த வீட்டுக்கு அழைத்துச் செல்வது போல நம்மையும் பகவான் வைகுந்தத்துக்கு அழைத்துச் செல்லுகிறார் அப்போது அந்த பெண்ணுக்கு அலங்காரம் செய்துதானே அழைத்துச் செல்ல வேண்டும் இந்த ஜீவாத்மாவையும் பகவான் அலங்கரிக்கிறார் எதை கொண்டு பக்தி என்கிற ஒரு பூஷணத்தை கொண்டு அலங்கரிக்கிறார் திருமணம் நடந்த பிறகும் இன்னும் இந்த ஜீவாத்மாவுக்கு பக்தியை வளர்த்து பகவானை அடைய வேண்டும் அடைய வேண்டும்ங்கிற ஆசையை மெதுமெதுவாக வளர்த்து மிகுந்த ஆசை பிறந்தவுடனே தான் மோட்சத்துக்கு அழைத்து செல்லுகிறார் பகவான் அப்ப பக்தி என்கிற ஆபரணத்தை இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுத்து அதனாலே அலங்கரித்து பகவான் தன்னுடைய வைகுந்தத்துக்கு அழைத்துச் செல்லுகிறார் அதை போல சீத்தைக்கு மற்ற எந்த ஆபரணங்கள் இல்லாவிட்டாலும் தன்னுடைய ஆத்மாவுக்கான ஆபரணம் ராமனிடத்தில் மாறாத பக்தி அந்த பக்தியோடு இருந்தால் யுக்தா பர்திருகிதே யுக்தாம் எப்போதும் ராமனுக்கு எது நல்லது எது சிறந்தது தகுந்ததுன்னு யோசித்து கொண்டே இருப்பாளா தான் இந்த சிரமத்தில் இருந்தாலும் தனக்கு இப்படி நேர்ந்து விட்டதேன்னு யோசிப்பது கிடையாது ராமன் எப்படி இருப்பான் என்னை விட்டு பிரிந்து ராமனுக்கு துன்பமாக இருக்குமோ என்ன சிரமப்படுகிறாரோ நான் இருக்கும் இடம் தெரிந்து கொண்டாரோ தெரியவில்லையோ அவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்களே என்று ராமனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள் ராட்சசாம் வசே அயுக்தாம் ராட்சசிகளின் வசத்தில் அவள் இருக்கவே இல்லை என்று தெரிவிக்கிறார் அதேபடி இராட்சசிகள் தானே சிறை பிடித்து அங்கு இருந்தால் உடலளவில் இருந்தாள் ஆனால் மனது முழுவதும் ராமனிடத்தில் இருந்தது அப்ப இராட்சசிகள் பேசியதோ அவர்கள் துன்புறுத்தியதோ எதுவுமே சீத்தை அறியவே இல்லை மனதனைத்தும் ராமனிடத்தில் இருந்தது ராமனுக்கு எது நன்மை என்று நினைத்து கொண்டிருந்தாள் தகந்தீமிவ நிஸ்வாசைஹி விருக்ஷான் பல்லவ தாரிணகா சீத்தை கந்த இடத்தில் சுத்தி இருக்கிற இராட்சசிகளால் மட்டும் துன்பம் கிடையாதா சுத்தி இருக்கக்கூடிய அழகான சோலைகள் இருந்ததே அசோக வனத்தில் மிக அழகான மரங்கள் செடிகள் எல்லாம் இருந்தன அதுல புதுசா தளிர் விட்டு இருந்ததா அந்த தளிர்களோடு பல்லவ தாரிணகா புதும பசுமையான தளிர்களோடு கூடிய மரங்களை பார்த்தால் சீத்தைக்கு இன்னும் கஷ்டமா இருக்கான் ஏன்னா ஒரு காதலன் காதலி சேர்ந்து இருக்கும் போது இயற்கை அழகு இதெல்லாம் நன்னா ரசிக்கும்படி இருக்கும் தனியாக இருக்கும் போது அதே சந்திரனை பார்த்தா நமக்கு சூடாக இருக்கிறாப்புல இருக்கும் அதே படுக்கையை பார்த்தால் வெப்பமாக இருக்கிறாப்புல இருக்கும் நதியையோ இயற்கை அழகையோ பார்த்தால் பிரிந்து இருக்கிறோமேனு கட்டமாக இருக்கும் அதை போல ராட்சசிகள் படுத்துகிற பாடு ஒரு புறம் மற்றொரு புறம் இந்த மரங்கள் எல்லாம் இருப்பது சீதைக்கு சிரமமாக இருந்தது அதனால் அவளுடைய மூச்சு காற்று வெப்பத்தோடு இருக்கும் இல்லையோ அந்த மூச்சு காற்று மரங்களையெல்லாம் பட்டு போக வைக்கும் அளவுக்கு இருந்துதான் நிஸ்வாசைஹி விரக்ஷான் தகந்தீமி உயிர்த்து உருகும்னு ஆழ்வார் தெரிவிக்கிற என் செய்கே நிறுநீர் திருவரங்கத்தாய் என்னும் வெவ் உயிர்த்து உயிர்த்து உருகும் ஆழ்வார் பகவானை பத்தி நினைத்து வெப்பமான மூச்சு வேகமா நன்னை இழுத்து இழுத்து விடுவாராம் இன்னும் வரவில்லை ஏன்னு அதை போல சீத்தை மூச்சு விடுகிறாள் அந்த மூச்சு சுத்தி இருக்கக்கூடிய தளிரோடு கூடிய விரக்ஷங்களை பட்டுப்போக வைக்கும் அளவுக்கு சூடாக இருந்தது என்று ஹனுமான் தெரிவிக்கிறார் பிரகர்ஷ மதுலம் லேபே மாருதி பிரேக்ஷ மைதிலி ஹர்ஷ ஜானிச்ச சோஸ்ரூணி தாம் திருஷ்டுவா மதிரேக்ஷனாம் முமோச்ச ஹனுமான்ஸ்தத்திர நமஸ் சக்கரேஜ ராகவம் சீதையை பார்த்து இப்பேற்பட்ட பிராட்டியை காணப்பெற்றோமேனு கையால் வணங்கினார் கண்ணிலே ஆனந்த கண்ணீர் பெருகியது மனதால் ராமனை நினைத்து கொண்டு இராமன் செய்த பாக்யம் இப்பேற்பட்ட மனைவியை அடைந்தான் என்று நினைத்து கொண்டார் இப்படி ராட்சசிகளை அவர் கண்டு கொண்டிருக்கும் போது மெதுவாக பொழுது விடிய ஆரம்பித்தது ராவணன் விழிக்க தொடங்கினான் விழித்தவுடனே என்ன எண்ணம் உதித்தது என்ன செய்தான் என்று அடுத்த சர்க்கத்தில் வால்மீகி கூறுகிறார் நாமும் அடுத்த பகுதியிலே சந்திக்கும் போது பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய ஒரு சிறப்பு விண்ணப்பம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸ்ரீ நவமி வருகிறது அந்த ராமநவமியை முன்னிட்டுத்தான் இந்த சுந்தரகாண்டம் நிகழ்ச்சி துவங்கப்பட்டுள்ளது தற்போது தொடங்கி எழுபத்தி ஐந்து நாட்களிலே நாம் சுந்தரகாண்டத்தின் பொருளையும் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் மகிமையும் காண இருக்கிறோம் ஆயிரம் நாமங்களுக்கும் சமமானது ஸ்ரீ ராமநாமம் சொல்லுகிறார்களே அந்த ராம நாமத்தை நாம் தினமும் ஜபம் செய்ய வேண்டும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து தினமும் ராமநாமத்தை ஜபம் செய்யுங்கள் சிலருக்கு நூறு செய்ய முடியலாம் சிலருக்கு ஆயிரம் செய்ய முடியலாம் எத்தனையாக இருந்தாலும் நீங்கள் அன்றன்று செய்த ராம நாமத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இது எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னால் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ராமனுக்கு ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி ராமநாம நாமங்களை நாங்கள் ஜபித்துள்ளோம் என்று திருவடிகளில் சமர்ப்பிக்கலாமே அப்ப கீழே திரையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொலைபேசி எண் இந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தி எஸ் எம் எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்கள் பெயர் நீங்கள் வசிக்கும் ஊர் கிராமம் நீங்கள் இன்றைக்கு எத்தனை ஜபம் செய்தீர்கள் அதை எங்களுக்கு தெரிவித்தால் அதை ராமனுக்கு சமர்ப்பித்து ஒரு ஆனந்தப்படலாம் ராமன் மகிழ்வார் இதுவும் அடியேனுடைய சிறப்பு விண்ணப்பம் அனைவரும் பங்கு கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நமஸ்காரம்